வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் மூன்று பகுமுறை வடிவியல் பயிற்சி மூணில் நான்கில் ஏழாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஈக்குவல் டு ஆறு மற்றும் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய்ஈக்குவல் டு நான்கு ஆகியவற்றை விட்டங்களாக கொண்டதும் ரெண்டு கம ஆறு என்ற புள்ளி வழியை செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு காண்க பாருங்கள் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாமா அப்போதான் உங்களுக்கு புரியும் கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சா நீங்கள் இந்த படம் வர வேண்டியதே இல்லை ரெண்டு விட்டங்கள் இருக்குது இல்லையா இது ஒரு விட்டம் இது ஒரு விட்டம் விட்டம் அப்படின்னாலே மையத்தின் வழியே செல்லும் இதனுடைய சமன்பாடு எக்ஸ் பிளஸ் ஒய்இ ஈக்குவல் டு ஆறு இதோட சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய்இ ஈக்குவல் டு நாலு சரியா இந்த வட்டத்தின் மீது இருக்கக்கூடிய புள்ளி ஒரு புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு கமா ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு விட்டங்களும் சந்திக்கும் புள்ளி தான் என்ன மையம் அப்போது இந்த ரெண்டு சமன்பாடுகள் நம்ம தீர்த்தோம் அப்படின்னா சால்வ் பண்ணாமல் நமக்கு என்ன கிடைச்சிரும் மையம் கிடைச்சிரும் சால்வ் பண்ணலாமா பாருங்கள் கொடுத்த இந்த சமன்பாட்டை எடுத்து எழுதுங்க முதல்ல எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஆறு இதை சமன்பாடு ஒன்றுன்னும் ரெண்டாவது சமன்பாடு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு நாலு இதை ரெண்டாவது சமமாக எடுத்துக்கலாம் இது ரெண்டே சால்வ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல சைனை மாத்திரம் குறியை மாத்திரம் இந்த எக்ஸு தானாகவே கேன்சலாக பாருங்கள் இது ப்ளஸ் இருக்கா அப்போ மைனஸு ப்ளஸ் இருக்கா மைனஸு ப்ளஸ் இருக்கா மைனஸ் இப்போ பாருங்கள் இது அப்படியே கேன்சல் ஆயிடுமா இந்த இடத்துல கேன்சல் ஆகிரும் ஒய்யே மைனஸ் ரெண்டு ஒய் என்ன வரும் வேறு வேறு குறி ஒய்யே மைனஸ் ரெண்டு நம்ம மாத்திர குறியை தான் பார்க்கணும் அப்போ மைனஸ் ஒய் வரும் ஈக்குவல் டு ஆறு மைனஸ் நாலு என வந்துடும் ரெண்டு வந்துடும் அப்போ ஒய் ஈக்குவல் டு இப்போ இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துடும்மா மைனஸ் இரண்டு இங்கே இருக்க மைனஸ் இந்த பக்கம் பண்றது அப்போ ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் இதை கொண்டு ஒன்றில் பிரதி இல்லாம பாருங்க ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு என சமன்பாடு ஒன்னில் பிரதியிட ஒன்றாவது சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போகிறோம் இங்கே இருக்கு பாருங்கள் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஆறு ஈக்குவல் டு ஆறு இப்போ பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு மைனஸ் ரெண்டுங்க வந்தால் ப்ளஸ் ரெண்டாக மாறும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு அப்போ பாருங்கள் மையம் தேர் ஃபோர் மையம் என்ன மையம் எக்ஸ்கம்மா ஒய்ன்னு எடுத்தாலும் சரி இல்லை ஹச்சுக்கமாக கேன்னு எடுத்தாலும் எல்லாம் ஒன்று தான் முதல்ல எக்ஸோட மதிப்பு எட்டு ஒய்யோட மதிப்பு மைனஸ் ரெண்டு அப்போ பாருங்கள் இந்த மையத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எட்டுக்கமாக மைனஸ் ரெண்டு இப்போ நமக்கு ஆரம் வேணும் இல்லையா அப்போ பாருங்க இந்த வட்டத்தோட மையத்தில் இருந்து இந்த வட்டத்தின் மீது இந்த புள்ளி இருக்கு இல்லையா இதற்கு இடைப்பட்ட தொலைவு தான் ஆரம் அப்போ பாருங்க ஆரம் கண்டுபிடிச்சிடலாமா ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் தொலைவுக்கு ஃபார்ம்ல என்ன எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இதான் தொலைவுக்கான ஃபார்ம்லா இப்போ பாருங்கள் புள்ளிகள் இங்கே இருக்குது இல்லையா இதை என்ன எடுத்துக்கலாம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது என்ன எடுத்துக்கலாம் எக்ஸ் டூ ஒய் டூ பாருங்கள் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ரெண்டு மைனஸ் எட்டு ரெண்டு மைனஸ் எட்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஒய் டூவோட மதிப்பு ஆறு எழுதிக்கலாம் மைனஸ் பண்ணணும் எதை ஒய் ஒன்றை மைனஸ் பண்ணணும் இங்கே ஒரு மைனஸ் இருக்கா இங்கே ஒய் ஒன்னில் ஒரு மைனஸ் இருக்குது இங்கே அப்போ என்ன ப்ளஸாக மாறிடும் ப்ளஸ் ரெண்டு அடுக்கு ரெண்டு ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இடத்துல ரெண்டு மைனஸ் எட்டுனா என்ன வரும் மைனஸ் ஆறு அடுக்கு ரெண்டு ப்ளஸ் ஆறு என்ன கூட எட்டு எட்டு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டாக மைனஸ் ஆறு பெருக்கள் மைனஸ் ஆறு ப்ளஸ் முப்பத்தாறு எட்டு ஸ்கொயர் எட்டு பெருக்கள் எட்டு அறுபத்தி நாலு ஈக்குவல் டு ரெண்டையும் கூட்டினா நூறு இதுக்கு வருவங்கள என்ன வந்து பத்து வந்துடும் இதான் என்னது ஆரம் அப்போ நமக்கு ஆரம் தெரியும் மையம் தெரியும் ஃபோர் இங்கு மையம் என்ன மையம் ஹச்சுக்கம்மா கே ஹச்சு கம்மா கே எது வந்து மையம் இங்கே எழுதியிருக்க பாருங்கள் எட்டு கம்மா மைனஸ் ரெண்டு இதுதான் மையம் எட்டு கம்மா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஆரமு மையமும் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வட்டத்தோட சம்பளம் ஃபார்மில் என்ன எக்ஸ் மைனஸ் கட்சி தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படியே மதிப்புகளை பிரதிகலாமல் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் கச்சு பாருங்கள் ஹச்சோட மதிப்பு எட்டு அடுக்கு ரெண்டு ஒய் மைனஸ் கே கேவோட மதி பாருங்கள் மைனஸ் ரெண்டு இங்கே ஒரு மைனஸ் அப்போ ப்ளஸ் ரெண்டாக மாறிடும் அடுக்கு ரெண்டு ஆறு பாருங்கள் ஆரோட மதி பத்து அடுக்கு ரெண்டு அப்படியே வந்துடும் இந்த இடத்துல என்ன ஃபார்ம்லா ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இந்த ஃபார்ம்லாம் பயன்படுத்த போகிறோம் ஏக்கு பல எக்ஸு ஸ்கொயர் பண்ணால் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு போல் எட்டு எட்டு ஸ்கொயர் பண்ணால் எட்டு பேருக்கு எட்டு அறுபத்தி நாலு மைனஸ் ரெண்டு ஏபி ரெண்டு ஏபி அப்போ பாருங்கள் ரெண்டு எக்ஸ் எடுப்புனா ரெண்டு எக்ஸு ரெண்டு எக்ஸ் பண்ணா பதினாறு எக்ஸு இந்த இடத்துல பயன்படுத்த போகிற ஃபார்மில் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி பாருங்கள் ஏக்கு பல ஒய் ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பிக்கு பல ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு ப்ளஸ் ரெண்டு ஏபி ரெண்டு ஏபி பெருக்கலாமா ரெண்டு ஏபி பெருங்க ரெண்டே ஒய் பண்ணா ரெண்டு ஒய் ரெண்டு ஒய்யும் ரெண்டே பண்ணா நாலு ஒய் ஈக்குவல் டு பத்து ஸ்கொயர் பண்ணால் பத்து பெருக்கல் பத்து நூறு இப்போ வரிசை எழுதி இல்லாமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் உறுப்பு பாருங்கள் மைனஸ் பதினாறு எக்ஸு ஒய் உறுப்பு நாலு ஒய் மாறியில் பாருங்க இங்கே ஒரு அறுபத்தி நாலு இருக்குது இங்கே ஒரு நாலு இருக்குது கூட்டினா அறுபத்தி எட்டு இது ப்ளஸ் நூறு இடது கொண்டு தான் மைனஸ் நூறு ஈக்குவல் டு ஜீரோ லாஸ்டஸ்ட் பாருங்கள் தேர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்